touch me, that is all I need. So yeah, I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்க Bitcoin மேல் தமிழ் சேனல். நான் உங்க பிரதாப். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து நாக்ஸ் மைன் அப்படிங்கிற ஒரு பிட்காயினை க்ளவுட் மைனிங் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 GHz பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிட்காயினாக ஃப்ரீயாகவே வந்து மைனிங்கும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெர் டே ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மெயின் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ரெஃபர் கமிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க ஏதோ பவர்ஸை பை பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து 10% வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 1 டேஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் எக்கச்சக்கமான யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான பவர்ஸும் வந்து பை பண்ணிட்டுருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1429 மெம்பர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பெய்டு அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடையும் எந்த பே அவுட்டும் கொடுக்கல. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதோடையும் யாரும் வந்து வித்ராவில் வந்து இருந்தால் எடுத்துக்கணும். ஓகே, இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறதான் பார்த்துருவோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆகிரும். சைன் அப் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப உங்கள் யூசர் நேம் அல்லது இமெயில் அட்ரஸ் இதை டைப் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் என்னோடய பேஜை வந்து சைன்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆகிடுச்சு. சைன்இன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 GHz பவர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிட்காயினாக ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிக்க முடியும். இதே போல் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சைன் அப் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து இந்த வெல்கம் போனஸாக வந்து இந்த 200 GHz பவர் வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக பிட்காயின் மைனிங் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ரெஃபர் கமிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்குது. டோட்டல் வித்ராவல் அப்படின்னு பார்த்தாலும் 0 தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வரைக்கும் எந்த ஒரு வித்ராவும் பண்ணல, எந்த ஒரு டெபாசிட்டும் நான் பண்ணல. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளான்ஸ் அப்படின்னு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பை பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ இன்கம் பெர் மந்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வந்து ரீட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து 12 நாட்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதற்கு மேலே நீங்கள் உங்களுக்கு மைனிங் ஆகிற கரன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 18 BTC கூட டெபாசிட் பண்ணுற அளவுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி உங்கள் பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் மினிமம் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,50,000 சேர்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெர் டே பார்த்தீங்கன்னா 0.0012 அப்படின்னா 12,000 சேர்த்து வச்சு வந்து பெர் டே ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் டே பார்த்தீங்கன்னா 8.013 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. இதே பெர் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போனா 84,000 சேர்த்தோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1,00,000 சேர்த்தோசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இதே பெர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 0.0036 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து ரீட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஜஸ்ட் வந்து கெட் ஹேஸ் பவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.0015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 BTC வரை டெபாசிட் பண்ணிக்கலாம். பை ஹேஸ் பவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பிட்காயின் பே பண்ணுறதுக்கான ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு மூலமாக நீங்கள் வந்து பிட்காயின் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். கீழே அதற்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏர்ன் பண்ணால் மணியை கொடுத்து கூட உங்கள் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸை கொடுத்து கூட உங்கள் பவர்ஸை வந்து பை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிட்காயின் எக்ஸ்டர்னலாகவும் டெபாசிட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வித்ரா ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு மினிமம் பே அவுட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.00025 அப்படிங்கிற பிடிசி வந்து உங்களுக்கு மினிமம் பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25,000 சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பே அவுட் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே அவுட் எடுக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லியாக உங்களுக்கு வந்து 1 to 2 hours வந்து உங்களுக்கு வந்து வித்ரா ஆகிடும். அதுக்கு மேலே டைம் உங்களுக்கு எடுத்துச்சு ஏதோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்டில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 10% பெர் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பவர்ஸ் வந்து பை பண்ணுறோமா அதுலேருந்து உங்களுக்கு வந்து 10% வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பேனர்ஸு இந்த கோடை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ரெஃபரல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 factor authentication அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் பிட்காயின் அட்ரஸே நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்டான வீடியோஸ்லாம் நிறையவே கற்றுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.